ஜக்காத்து யாருக்கு கடமை, என்னென்ன இருந்தால் எவ்வளவு கடமைன்னு கேட்குறாங்க. இது ஒரு வால்யூம் அளவுக்கு எழுத வேண்டிய விஷயம் எனக்குதா, ஒரு புக்கு எழுத வேண்டிய விஷயம் எனக்குதா. அது வந்து இருந்தால் சுருக்கி கேள்விக்கு தகுந்த மாதிரி சுருக்கி சொல்லிடுவோம். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் மூணு வகையான ஜக்காத் இருக்குது. இன்னொரு வரி ஜக்காத்துங்கிற பேரில் இல்லாமல் இன்னொரு வகையான ஒரு வரியும் மார்க்கத்தில் இருக்குது. அது மூணு வகை என்னன்னு கேட்டால், ஆடு மாடு ஒட்டகம் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் தனி கணக்கு, காசை கொண்டு கணக்கு பார்க்கக்கூடாது. இத்தனை ஆடு இருந்தால் இத்தனை ஆடு, இத்தனை மாடு இருந்தால் இத்தனை மாடு, இத்தனை ஒட்டகம் இருந்தால் இத்தனை ஒட்டகம்ன்ற அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு கணக்கு சொல்லப்பட்டு விட்டது. பொதுவாக பொருளாதார ஜக்காத்து கணக்கு பண்ணும் பொழுது வேறு வேறு குதிரை கோழி இதாக இருந்தால் அதை என்ன செய்வோம், அதெல்லாம் ஒரு ரூபாயால் மதிப்பு போட்டு மொத்தம் 5 கோடி ரூபா வருதுன்னு கணக்கு கொடுப்போம்ல, அந்த கணக்கில் இது ஆடு பண்ணக்கூடாது. எதை, ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றும் இருக்குமையானால் அதில் ஒவ்வொரு 5 ஒட்டகத்துக்கு வரைக்கும் ஜக்காத்து இல்லை, 5 ஒட்டகம் இருந்தால் ஒரு ஆடு இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஆடு மாடு ஒட்டகம்ங்கிற ஒரு ஜக்காத்து ஒரு வகை இருக்கிறது, அது யாரிடமாவது இருக்குமையானால் அந்த அளவில் இருக்குமையானால் அவங்க என்ன செய்யணும், அதுக்கு உள்ள கணக்கு பிரகாரம் ஜக்காத்து கொடுக்கணும். அது ஒவ்வொன்று தனித்தனி ஒரு பேரில் சொல்கிற விஷயம் கிடையாது. 40 ஆடுக்கு எவ்வளவு, 80 ஆடுக்கு எவ்வளவு, 100 ஆட்டுக்கு எவ்வளவு, 200 ஆட்டுக்கு எவ்வளவு, இப்படியே ஒன்று ஒன்றுக்கு என்ன இருக்குது, கொடுக்குற ஜக்காத்து எந்த வயசில் உள்ளதாக இருக்கும், இப்படிலாம் ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. ஆனால் இது வந்து இங்கே வசிக்கிற மக்களுக்கு இந்த அறிந்த அவசியம் இல்லை. இங்கே தகவல் அறிய விரும்புகிறவங்க அதை தேடி எடுத்துக்கிறங்க, அதுக்குள்ளே ஹதீஸ்லாம் இருக்குது. நம்ம எது யார் யாட்டு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒட்டகம் நம்மள்கிட்ட இருக்குதா, ஒட்டகம் நான் 50 ஒட்டகம் அந்த ஆன்சர் அறிந்து அமல்படுத்துகிற நிலை நமக்கு இல்லை. மாடுகளும் நம்மளுக்கு நம்மள்கிட்ட அந்த மாதிரி பார்த்து இருக்கிற மாதிரி தெரியலை. 100 கணக்கான 1000 கணக்கான மாடு என் வீட்டில் இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையிலாம் இல்லை, யாரும் இல்லை, ஆடும் அப்படி இல்லை. அதனால் ஆடு மாடு ஒட்டகம் இருந்தால் அது தனியாக கேட்டுக்கோங்க, ஆடு மாடு விஷயத்துக்கு உங்களுக்கு இப்போ விளக்க தேவையில்லை. ஆடு மாடு அல்லாத விஷயங்கள் தான் நமக்கு இருக்கிறது. இது ஒரு வகையான ஜக்காத். அதுக்கடுத்தது விளை பொருட்களுக்கு தனி ஜக்காத். அதை வந்து இதில் சேர்த்துக்கூடாது, காசு பண்ண சேர்க்கக்கூடாது. விளைச்சல் வருது இல்லையா, விளைந்து வரக்கூடிய பொருள்னு சொன்னால் அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருள்கள் விவசாயம் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொருள்களுக்கும் ஜக்காத்து இருக்கிறது. அந்த பொருளுக்கு ஜக்காத்து எப்படி இருக்குன்னு கேட்டால், அதுக்கு வந்து அந்த அந்த வந்த அறுவடை செஞ்சவுடனே கொடுத்துடணும். நெல்லாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும், அரிசி வராத நெல்லாக இருந்தாலும் கோதுமையாக இருந்தாலும் சோளமாக இருக்கலாம், என்ன வேண்டாலும் இருக்கலாம், தானியங்கள் பூராவுமே இது. அப்போ அந்த மாதிரி தானியங்கள் அழுகி போகாத விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி பொருள் வச்சு அழுகி போகக்கூடிய வந்து பழங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஜக்காத்து கொடுக்க முடியாது, அழுகி போயிடும். அது அழுகி போகாத விளை பொருட்களாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், ரெண்டாக பிரிக்குது மார்க்கம். அந்த விவசாயம் என்பது நம்ம நிறைய செலவு பண்ணி பண்ணுற விவசாயம்னு ஒன்று இருக்குது. சும்மா அல்லா பேர மலையில் தன்னால் உற்பத்தி ஆகிற ஒரு மானாவாரி வளைஞ்சு போயிடும், அப்படியான ஒரு வகை இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்னா என்ன செய்யணும்னா, நம்ம பணம் செலவழித்து கஷ்டப்பட்டு தண்ணீர் இறைத்து அதுக்கு மாடெல்லாம் வைத்தோன்னா அவன் செலவு பண்ணுறான், உழைக்கிறான், உழைக்கி உழைச்சி அந்த உற்பத்தி வரும் பொழுது ஜக்காத்துடைய அளவை குறைக்கணும். உழைக்காமல் அதுவாக வருதுன்னு வைங்க, எந்த காசு செலவழிக்கலை, அது பாட்டுக்கு வருது. இந்த உளுந்துலாம் இடையில போட்டு விடுவாங்க, ஊடு பயிர்னு போடுவாங்க, அது பாட்டுக்கு முளைச்சி வந்துடும். அப்படியான பயிர்கள் அப்படி டிஃப்ரெண்ட் பண்ணணும், அதாவது உழைச்சி தண்ணீர் இறைத்து பாய்ச்சி அப்படி வரக்கூடியதாக இருந்தால் அதுக்கு வந்து உசு, அதாவது உசுர்னா 1/10, 10%னா 10%, சரியா? நம்ம வந்து செலவழிக்காமல் வந்தால், செலவழிக்காமல் வந்தால் 1/10, நம்ம கஷ்டப்பட்டு வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து 1/20, 20 மூட்டை வந்துச்சுன்னு சொன்னால் 1 மூட்டை கொடுக்கணும், அதில் 10 மூட்டை வந்தால் 1 மூட்டை கொடுக்கணும். அப்படி உற்பத்தி ஆகி வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம உழைப்பு, நம்ம சிரமம், நம்ம தண்ணீர் பாய்த்து அதுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ணி வரக்கூடிய வருமானம்ன்ற சிலது இருக்குது பயிர்களில். சிலது வந்து அது வாட்டு காற்று பாசனம் வந்துக்கிட்டே இருக்கும், அது வாட்டு தண்ணீர் முளைச்சிட்டே இருக்கும், அது வாட்டு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, அது பெரிய தண்ணீர் பாய்ச்சி அதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்கும்போது சும்மானே வருது உனக்கு, நீ 10/1 கொடு, நீ கஷ்டப்பட்டு தானே வருது, 20/1 கொடு, இப்படின்ற வகை இருக்கிறது. இந்த விஷயமும் வந்து அது எல்லாருக்கும் வருமானா வராது, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்குன்னா, அது வந்து வசக்குங்கிற ஒரு வகையில் கணக்கு சொன்னாங்க. வசக்குன்னா வந்து அதாவது ஒரு வசக்கு என்று சொல்வது 60 சாகுன்ற ஒரு அளவு இருக்குது. சாகுன்னு சொல்கிறாங்கல்ல, 60 சாகுங்கிறாங்க. ஒரு சாகு என்பது வந்து 2 கையில் நம்ம அழுறோம்ல,
ரெண்டு கையில் ஒரு பொருள் அள்ளினோம்னா இதுக்கு பேர் அரபியில் ஒரு முத்தும்பாங்க. இந்த மாதிரி நாலு மடங்குக்கு பேர் ஒரு சால். இந்த ரெண்டு கையில் அள்ளுறீங்கல்ல, இது எவ்வளோ வரும், எத்தனை கிலோ வரும், ஒரு கிலோ வருமா, ஏதோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறேங்க. அங்கே இப்போ அதை வச்சு நம்ம இட போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், ரித்ராக்கணும் கொடுக்குறோம்ல. அதாவது ஒரு சால் என்பது எவ்வளோ ஒன்று கேட்டால், ரெண்டு கையில் ஒரு அரிசி அள்ளுங்க, அதை ஒரு லிட்டரில் போட்டு எத்தனை மில்லி வருதுன்னு பார்த்துக்குறோங்க, அதை நாளாக பெருக்குங்க, நாலு தடவை அள்ளி போடுற நாளாக பெருக்குங்க, அதுதான் ஒரு சால் என்பது. அதில் அஞ்சு, அதில் என்ன வருதுன்னா அறுபது சால் வரணும். ஒரு சால் அளவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அறுபது சால் அளவுக்கு அவர் உற்பத்தி பண்ணால் தான் அவருக்கு ஜக்காத்து. அவருக்கு வந்ததே ஐம்பது சால் தான் வருது, பத்து முட்டைக்கெல்லாம் வராது. அதுதான் சொல்ல வரேன், அது அந்த எவ்வளோ இருந்தால் கொடுக்கணும்னு கேட்டால் அறுபது வசக்கு இருந்தால் தான் கொடுக்கணும். அப்போ வசக்குடைய என்னன்னு கேட்டால், ஒரு வசக்கு என்பது நாலு, ஒரு வசக்கு என்பது ஒரு சாகு என்பது அறுபது நாலு முத்து, சரியா? அப்போ அந்த மாதிரி ஒரு சாகு வந்த பிறகு அது மாதிரி அறுபது, ஒரு மரக்கால்னு வச்சுக்கிறது மரக்கா ஒரு அளவு அறுபது, அறுபது மரக்கான்னு வைங்க, அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு உற்பத்தி ஆனால் அது வரும். நீங்கள் ஒரு கிலோ கணக்கு போட்டு பார்த்து வச்சுக்கிறங்க, இந்த அளவு கம்மியாக வருது, ரெண்டு மூட்டை நெல் ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறாரு, அவருக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது, நீனே வச்சுக்கிட்டு போ, கஷ்டப்பட்டு வந்தாலும் சரி கஷ்டப்பட வந்தாலும் சரி உனக்கு அறுபது வசக்கு வரல, அறுபது கீழே தானே வந்திருக்குது, போ வச்சுட்டு போ. சின்ன சின்ன விவசாயிகள், சிறு விவசாயிகள் இந்த ஜக்காத்து வட்டத்தில் வரமாட்டாங்க, ஒரு நடுத்தர பெரிய விவசாயிகள் மட்டும் வருவாங்க, பல ஏக்கர் வச்சுக்கிறவனுக்கு அந்த மாதிரி உற்பத்தி ஆகும்னு வைங்களேன். இது ஒரு, இது ஒரு வகையான தானியங்களுக்குரிய ஜக்காத்து. இதுவும் கூட நம்ம மக்கள்கிட்ட அந்த காலத்தில் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பிறகு என்ன ஆச்சுன்னா விவசாயத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. விவசாய நிலங்கள் கூட எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால், இவங்க முதலாளியாக இருந்து கொண்டு வெளிநாட்டை சம்பாதிக்க போயிட்டு மற்றவங்க கையில் நிலத்தை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிறங்க, எங்களுக்கு ஏதோ தாங்கன்னு சொல்லி ஒப்படைச்சி விட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு உழுவனுக்கு நிலஞ்சிருந்தா அமைக்கிட்டு இப்போ ஒன்றும் நிற்கிறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி நிலம் இழந்துட்டாங்க. நம்ம மக்கள்கிட்ட விவசாயம் இல்லை, இப்போ ரொம்ப 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 கம்மியான அளவில் தான் இருக்குது. முந்தைய விவசாயம்னால நம்ம தான், பிரம்மத மக்கள் கூட நம்முடைய விவசாயத்தில் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, அது நம்ம அதை அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு பகட்டான ஒரு சம்பாத்தியம் வரணுன்றதுக்கு அது கிறிஸ்தியத்தில் இறங்கி அதெல்லாம் கஷ்டம் தானே, அப்படி இல்லாமல் ஒரு அழுகப்படாமல் சம்பாதிக்கணும்னு நம்ம வந்த பிறகு அடுத்தவர்கிட்ட நம்பி ஒப்பு வித்துட்டாது, வேறு வேலை செஞ்சுருந்துருக்கலாம், அடுத்தவங்களை நம்பி நீ விவசாயம் பண்ணுப்பா, நீ என் இடத்துல நீ பண்ணிக்க, வரதில் எனக்கு கொஞ்சம் கூட உனக்கு கொஞ்சம் கூட அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க, ரெண்டு வருஷம் கொடுப்பான், மூணாவது வருஷம் இப்போ உற்பத்தி அவ்வளோ, நாலாவது வருஷம் என் தரட்டு என்ன செய்வேம்பான், அஞ்சாவது வருஷம் பட்டவளை மாற்றி ஏன் இதான்ருவாங்க, கேட்டால் உழுபவனுக்கு நிலஞ்சு வந்துருவாங்க, இப்படி எல்லாம் இழந்துட்டாங்க, அப்படியே நிறைய பேர் போயிட்டாங்க. அதாவது அதனால் இதுக்கும் கூடுதலாக விவசாயம் உள்ளவங்க ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது அது இது அல்லாமல் என்ன இருக்குதோ, அது தங்கமாக இருக்கட்டும், ரூபாயாக இருக்கட்டும், வேறு வேறு பொருள் வியாபார பொருள், இப்போ ஒரு 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 பத்து ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் கடையில் பொருள்களை வாங்கி வச்சுருக்கிறான்னா அதெல்லாம் அவன் சொத்து தானே, அது அந்த மாதிரியான பொருள். இப்படி என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குதோ அனைத்துக்குமே சேர்த்து ஒரு கணக்காக ஆக்கி, ஒன்று ஒன்று கஷ்டம், இது இதுக்கு 2% எப்படி கொடுக்குறது, இதில் 2% பிச்சை கொடுக்க முடியும், இதையும் சேர்த்துக்கிறங்க, இதையும் சேர்த்துக்கிறங்க, இதையும் சேர்த்துக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிறேன், எல்லாம் சேர்ந்து 1000 ரூபான்னு ஒரு கணக்கு பண்ணி அதில் 2% அது சரியாக வரும். கணக்கு கொடுப்ப எளிதாக இந்த ரூபா நோட்டு வந்த பிறகு அப்பவும் எளிதாக தான் வச்சுருந்தாங்க, திருகம் தீனார்ந்து தங்க காசு வெள்ளி காசுன்னு வச்சு தான் இருந்தாங்க அப்பவும். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் அதை விட எளிதாக நமக்கு நினைஞ்சிருச்சு, இந்த கரன்சி மேட்டர்லாம் வந்த பிறகு எளிதாக இருக்குது. அப்போ அனைத்தையும் தொகுத்து நம்மிடத்தில் வந்து ஒரு முதல்ல தங்கத்தை அடிப்படையாக வச்சுருந்தோம், இப்போ வெள்ளி அடிப்படையாக வைக்கும்போது எவ்வளோ வருதுன்னு கேட்டால் 720 கிராம் அவ்வளோ வரும். இதுக்கு வந்து இன்றைக்கி மதிப்பு பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிலவரம் ஒரு 35,000 ரூபா வரும், 30லேருந்து 35,000 ரூபா வரும். அப்போ ஒரு 35,000 ரூபா மதிப்புக்கு இதெல்லாம் இருந்தால், தங்கத்தில் ஒரு 5,000 ரூபா அதில் ஒரு 2,000 ரூபா இது 3,000 ரூபா சேர்த்து 35,000 ரூபா வந்துச்சுன்னு வைங்க, 35 அதுக்கு மேலே இருந்தால் என்ன செய்யணும், 2.5% கொடுக்கணும், 40%, 40 ஒன்றுனா 2.5% கொடுக்கணும். அப்போ 1,000 ரூபாய்க்கு சரக்கு இருக்குதா, 1,000 ரூபாய்க்கு 2,500 ரூபா கொடுங்க, 100 ரூபா இருந்தால் 100க்குலாம் கிடையாது, 35 மேலே 35,000 வரைக்கும் கிடையாது, எல்லாத்தையும் கணக்கு பண்ணுறீங்க, 50,000 ரூபா வருது, 35,000 வச்சுருங்க, மீது 15,000 ரூபா வருது, அந்த 15,000க்கு என்ன செய்யுங்க நீங்கள், அந்த அளவுக்கு ஜக்காத்து இல்லை, 15,000க்குள்ளே ஜக்காத்து கொடுத்துடணும். அப்போ அந்த மாதிரி அந்த 2.5% என்கிற வகையில் கணக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். இதில் சிலது மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து நகைக்கெல்லாம் இல்லைம்பாங்க சில ஆளுக்கு, அது வந்து ஒரு அறிவீனமான வாதம். ஏன்னா நகைங்கிறது ஒரு அது ஒரு அது ஒரு சொத்து, அது ஒரு வடிவம் தான், நகைன்னா தங்கம், அது
அப்போ தங்கம் கட்டியாக இருந்தால் இல்லை, நகையாக இருந்தால் ஜக்காத் இல்லைன்னா என்ன நகையை செஞ்சு வச்சுக்கலன்றவாங்க. ஜக்காத்துங்கிறது வரணும், மக்களை கொடுக்கணும், அது கண்டினியூவாக நடந்து கொண்டே இருக்கணும். இவங்க சொல்கிற நகைகளுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்வார்களேயானால், தங்க பிஸ்கட் வச்சுக்கிறவனெலாம் என் பிஸ்கட்டை வச்சுக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்கணும், நகையாக மாற்றிட்டு கொடுக்காமல் இருப்போம், எல்லாத்தையும் வளையலாக செய்கிறான்றவாங்க. கேட்டால் நகை, அப்படியே நகைன்றாலும் தங்கம் தானடாது, நகையில் ஒரு வடிவ கூலி கொஞ்சம் கூடுதே தவிர மற்றபடி அது உடனே கொடுத்து காசாக்க முடியுமா இல்லையா, சொத்தா இல்லையா, அது எவ்வளோ ரூபா ஒருத்தன் வச்சுருக்காங்க இடப்படுவதற்கு நகை வந்து யூஸ் ஆகாதா? அப்போ நகைகள்லாம் பிரிக்கக்கூடாது, நகையாக நகையோ கெட்டியோ எதுவாக இருந்தாலும் சரி அது சொத்து தான், சொத்துகளுக்கு ஜக்காத். அப்போ என்னென்ன சொத்து நம்மக்கிட்ட இருக்கிறதோ அனைத்தையும் கணக்கு பண்ணி கூட்டி வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் வருமானமாக வந்ததை ஏற்கனவே கொடுத்தது அல்ல, ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தால் அதுக்கு கிடையாது, ஒரு தடவை தான் கொடுக்கணும் ஒரு பொருளுக்கு, ஒரு மொத்தம் எல்லாம் சேர்ந்து 10 லட்சம் வருதா, எல்லாம் சேர்ந்து 10 லட்சத்துக்கு என்ன ஜக்காத்தோ அது என்ன செய்யணும், அது கொடுத்துட வேண்டியது, 25,000 ரூபா கொடுத்துட வேண்டியது, அந்த முடிஞ்சிருச்சு. அந்த 10 லட்சம் ரூபாயை கொண்டு நீங்கள் என்னத்தை வாங்கினாலும் அதுக்கு ஜக்காத்து இல்லை. அந்த 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த ரூபாயை கொண்டு தங்கத்தை வாங்கி அடுக்கி வைக்கிறீங்க, அது ஜக்காத்து கொடுக்கப்பட்ட காசு, அதை மாற்றிருக்கிறீங்க, அது வருவாய் இல்லை, வருவாய்க்கு தான் ஜக்காத்தாகும். 10 லட்சம் ரூபா நம்ம கேஷாக இருக்குது, ஜக்காத்து கொடுத்துட்டோம், கொடுத்து விட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்கி வைக்கிறோம், இது வருமானமாக? இது வருமானம் இல்லை, காசாக இருந்தது நகையை மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான். இதை விற்று நாளைக்கு நாளைக்கு இது நகையை விற்று காசாக வரும் வருமானம் வந்து அவனா சொல்லுவானா இன்றைக்கி நல்ல லாபம்ண்டு அவன், இது மாறி இருக்குது, மாறினதுக்கெல்லாம் ஜக்காத்து விளங்காமல் வீடை வாங்கினா வீட்டுக்கு ஜக்காத்துங்கிறாங்க, வீட்டுக்கு ஏன் கொடுக்கணும், ரூபாய்க்கு கொடுக்காட்டி வீட்டுக்கு கொடு, ஜக்காத்து கொடுக்கப்பட்ட காசில் ஒரு வீடு வாங்கினால் அந்த வீட்டுக்கும் ஜக்காத்து கொடுத்தேன்னு அர்த்தம், அது முடிஞ்சு விட்டது. அப்படி இல்லாமல் முடிஞ்சிருச்சா 10 வருஷம் ஆகிடுச்சு, அடுத்த வருஷம் கணக்கு பார்க்குறீங்க, அடுத்த வருஷமும் எப்போ வசதிப்படுதோ அப்போ பார்க்குறீங்க, 10 லட்சம் பேரில் 13 லட்சம் இருக்குது எல்லாம் சேர்த்தா, அப்போ 10க்கு நம்ம கொடுத்துட்டோம், 3 கொடுக்கணும், 3 கொடுங்க, அதுக்கடுத்து ஒன்று கொஞ்சம் நாள் கணக்கு பார்த்து 20 ரூபா இருக்குதுன்னு வருது, 13 முன்னாடியே கொடுத்துட்டோம், 7 மட்டும் கொடுங்க, ஒவ்வொரு கடத்துலையும் கூட தானே செய்யுங்க, குறைஞ்ச விட்டுருங்க அவ்வளோதான், கூடி இருக்குமே ஆனால் வருமானம் தான் நம்ம கொடுக்கணும், சொத்துக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டோம், கொடுத்து மரம் கொடுக்க தேவையில்லை, புதுசாக நமக்கு வந்தால் அதுக்கு ஜக்காத்து இருக்கு. அதே மாதிரி வந்து நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன், 1 கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துட்டு 1 ரூபாய் வச்சுருக்கிறேன், அதை வந்து மகனுக்கு நான் கொடுக்கணும் சிக்கப்பான்னு சொல்கிறேன், ஜக்காத்து கொடுத்த காசுன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்காம அவர் கொடுக்கணும், ஏன் ஜக்காத்து நான் தாங்க, ஜக்காத்து என்பது பொருளுக்கும் ஆளுக்கும் கடமை, இது கவனத்தில் வச்சுக்கணும், பொருளுக்கும் கடமை ஆளுக்கும் கடமை. இப்போ ஆளுடைய என் கடமையை நான் நிறைவேற்றிட்டேன், இப்போ என் மகனுக்கு அந்த 1 கோடி ரூபா நான் கொடுத்தேன்னா அது அவன் வருமானம் புதுசாக தானே வருது, அவருக்கு புதிதாக ஒரு சொத்து கிடைக்கிறது, உனக்கு கிடைச்சி நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு ஆளுக்கு மாற்றணுமே ஆனால், யார் அதை ஆதாயமாக அடைகிறார்களோ அவர்கள் நான் ஜக்காத்து கொடுத்து இருந்தாலும் அவரும் கொடுக்க வேண்டும், இது ஜக்காத்துடைய அம்சம். இது போக வந்து மற்ற எல்லா சொத்துக்களும் கொடுக்கணும், வீடு வாசல் எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்யுங்க, இந்த 3 தான், தாவரங்களுக்கு தானியங்களுக்கு தனி, கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகத்துக்கு, ஒருத்தன் குதிரை 100 குதிரை வச்சுருக்கிறான், அது குதிரை கணக்கெலாம் பார்க்கக்கூடாது, 100 குதிரைக்கு என்ன ரேட்டு போடு, அதுக்கு மதிப்பை போடு, அதுக்குரிய ஜக்காத்தை கூட அப்படி தான் வரும் எல்லா, அது குறிப்பிட்டு சொன்னது இதுதான். புதையல் இருக்குல்ல, அதுவும் திடீர்னு நம்ம விட்டு கணத்தை தோன்றோம், 1 கிலோ தங்கம் அப்படி கிடைக்குது, திடீர்னு கிடைக்குதுல்ல, இதுக்கு வந்து 5 to 1 20% இதுக்கு, திடீர்னு நமக்கு புதையல் கிடைச்சின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், 20% கொடுத்துடணும், 100 ரூபா புதையல் கிடைச்சின்னா 2.5 கொடுக்கக்கூடாது, 20 ரூபா கொடுக்கணும், அப்போ அது வந்து 5 to 1. இந்த இந்த இது ஒரு வகை இருக்குது, இது பெரும்பாலும் கிடைக்காது, அந்த காலத்தையும் பதிச்சு அந்த காலத்தில் பண்ணிட்டு போனாங்க, அந்த காலத்தில் பதுக்கி வைக்க தெரியாமல் எல்லாம் வந்து தோண்டி பதிச்சு வச்சு போயிட்டாங்க, இந்த காலத்தில் பேங்கில் கொண்டு போய் போடுறாங்க, ஏன் அமைக்கிட்டு போயிடுறாங்க, அது ஒரு விஷயம், அதனால அந்த புதையல் நிமிடம் வாய்ப்பு கம்மியாகிட்டு போயிடும், அப்படி இருந்தால் அதுக்கு 5 to 1 கொடுங்க, அதான் 5 to 1 20% கொடுக்கணும், இதுதான் ஜக்காத்துடைய சட்டம். கேள்வி பதிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்கிறது, சென்ற வாரம் ஜக்காத்து குறித்து நான் பதில் சொல்லும் பொழுது ஒரு கருத்து வந்து தவறாக இடம்பெற்று விட்டது, அது என்னுடைய கருத்து இல்லை, என்னை அறியாமல் இருந்துச்சுருக்கு, அந்த வார்த்தை வந்திருக்குது, அதை வந்து நேற்று லண்டன் சகோதரர்களுக்கு நேரலையில் சொல்லும்போது அவங்களும் என்று சுட்டி காட்டினாங்க, அதுக்கு முந்தையும் பல சகோதரர் சுட்டி காட்டினாங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கொள்ளலாம் என்று இருந்துட்டேன். அது என்ன விஷயம் என்று சொன்னால், ஒருத்தர் ஜக்காத்து வந்து வெள்ளியை அளவுகோலாக வைத்துக்கொள்ளணும், நான் சொன்ன விஷயம் வெள்ளியுடைய மதிப்பு 30-35,000 ரூபாய் ஒருத்தருக்கு இருக்குமே ஆனால் அப்போ அவருக்கு ஜக்காத்து கடமை, இதை நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு 50,000 வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து அவர் 35 கழிச்சுட்டு 15 கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன், அது என்னுடைய ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட அது என்னுடைய நிலை கிடையாது, எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும், நிசாப் என்பது 35,000 என்பது ஜக்காத்து கடமையாகவும் ஒரு அளவு தான்,
அதுக்கு மேலே கடமையாகிற அளவு வந்துருச்சின்னு சொன்னால் அந்த 35க்கும் ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி தான் சட்டமே தவிர, அதுக்கு மாற்றமாக நான் சொல்லிட்டேன். ரெண்டு சகோதரர் தொலைபேசியில் சுட்டி காட்டியிருந்தாங்க, லண்டனில் உள்ளவங்களும் கேட்டிருந்தாங்க. நான் லைவில் முதல் கேள்வியாக எடுத்து இதை நான் சொல்லிடுறேன்ருக்கிறேன். அந்த வீடியோ இருந்துச்சுன்னு சொன்னால் இதை கட் பண்ணி விட்ருங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசின வீடியோக்கள் இருக்குமையானால் அந்த 35,000 ரூபாய் அளவுக்கு ஒருத்தட்ட இருந்தால் ஜக்காத்து கடமை, 25,000 இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை, 10,000 இருந்தால் கடமை இல்லை, 35,000 இருந்தால் கடமை. அப்போ 40,000 வந்துருச்சுன்னு வைங்க, 5,000 ரூபாய் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். 40,000 தான் கொடுக்கணும். அந்த ஜக்காத்து கடமையாக ஒரு எல்லை தான் 35 தவிர, அந்த 35க்கு ஜக்காத்து இல்லைன்ற அர்த்தம் கிடையாது என்பது தான் துவக்கத்திலிருந்து சொல்லிட்டு வர்ற கருத்து. அப்படி தான் எழுதியும் இருக்கிறோம். அது எப்படி என்னை அறியாமல் அந்த வார்த்தை நெஞ்சிருக்கு வந்திருக்கிறது சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதை வந்து நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.